வணக்கம், வெல்கம் டு மை சேனல். என்னோட பேர் ஆர்த்தி. இன்னைக்கு வந்து ஒரு வ்ளாக் தான் பார்க்க போறோம். வீக்கெண்ட் வ்ளாக் வந்து நான் நேத்தி ஸ்டார்ட் பண்ணிட்டேன். பட் ஆனா நேத்தி எல்லாமே வந்து என்ன சொல்றது, இப்படி போகாம இப்படி போயிடுச்சு. அதனால நான் வந்து ஸ்டார்ட் பண்ணதா அப்படியே நான் நிறுத்திட்டேன். நேத்தி எல்லாமே மோசமா போச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அதனால வந்து என் மூடை அப்படியே இப்படி ஃபிளிப் பண்றதுக்காக வந்து ஃபிளார்ஸ் கொஞ்சம் வாங்கிட்டு வரலாம், பூச்செடி எல்லாம் வாங்கிட்டு வரலாம் அப்படின்னு போயிருந்தேன். அங்க போனோடனே கடை மூடிருந்தேன். அது வந்து ஃப்ரெண்டோட கடை அப்படின்றதுனால அவங்க வந்து ஓப்பன் பண்ணி இது பண்ணாங்க. கொஞ்ச நேரத்துல நான் வந்து ஜாலியா வந்து செடியெல்லாம் எடுத்து வச்சுட்டு இருக்கேன். மழை பெய்ய ஆரம்பிச்சிச்சு. இப்படி இப்படி மழை இல்லை, அப்படி மழை. அதனால அங்கேயே மாட்டிட்டாச்சு. அங்க இருந்து ஆட்டோ கிடைக்கல வீட்டுக்கு வர்றதுக்கு. ரொம்ப நேரம் கஷ்டப்பட்டு புக் பண்ணி வீட்டுக்கு வந்தாச்சு. வந்துட்டு சரி ஓகே, இப்போ நமக்கு கொஞ்சம் எனர்ஜி வந்துருச்சு, இப்போ நம்ம வீடியோ எடுக்கலாம் அப்படின்ட்டு மேக்கப் டியூட்டோரியல் ஸ்டார்ட் பண்ணேன். ஸ்டார்ட் பண்ணி இந்த மாதிரி சும்மா சாதாரண ட்ரெஸ் போட்டு நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன் ஃபிலிம் பண்றதுக்கு. லுக் முடிச்சுட்டேன். லுக் முடிச்சுட்டு லாஸ்டா அந்த ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு ஃபைனல் லுக் காட்டும் போது கரண்ட் போயிடுச்சு. நைட்டு 2:30 கரண்ட் வந்துச்சு திருப்பி. அப்ப உட்காந்து நான் ஃபைனல் லுக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஒரு வீடியோ எடுத்துட்டு அண்ட் தென் நான் வந்து ராப் அப் பண்ணேன். நேத்து வந்து இதுல நான் என்ன வ்ளாக் எடுப்பேன், இது பண்ணணும் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஆனா அதை பண்ண முடியல அப்படின்னும் போது அதை கொஞ்சம் நெகட்டிவா, ஐயோ என்னது ஒரு மாதிரி சோகப்பாட்டா போதே அப்படின்ற மாதிரி இருக்கும் அப்படின்னு இருக்குன்றதுனால நான் வந்து எடுக்கல. இன்னைக்கு வந்து ஃப்ரெஷ் ஸ்டார்ட். காலையில எந்திரிச்சு செடியெல்லாம் அரேஞ்ச் பண்ணி தண்ணி ஊத்தி அண்ட் கிளைமேட்டும் செம்மையா இருக்கு. இதுதான் ஆக்சுவலி இந்த ஃபெஸ்டிவ்க்கு வந்து பேக்ரவுண்ட் மாத்தினேன். வெறும் இது இந்த அளவு வந்து மட்டும் தெரியும். கீழே வந்து ஃபுல்லா லைட்ஸ் ஒட்டி வச்சிருக்கேன். என் கதவு நாசமா போயிடுச்சு இந்த மாதிரி ஒட்டி ஒட்டியே. ஒரு நாள் தான் இருக்கு அப்படின்றதுனால நான் லாஸ்ட் வீக் மாதிரி நான் புஷ் பண்ண போறதே கிடையாது. சில்லா வந்து எடுக்க முடிஞ்ச அளவுக்கு எடுத்து முடிச்சுட்டு விட்டுறலாம் அப்படின்ட்டு நைக்கால வந்து கொஞ்சம் ஐட்டம் வாங்கியிருந்தேன். கொஞ்சம் ஹை எண்ட் ஐட்டம்ஸ் எல்லாம் இப்போ லாஸ்ட் ஒரு சேல் போச்சு அப்படின்ட்டு அதை நான் ஹால் எடுக்கணும் எடுக்கணும்னு பாக்குறேன். அது வந்து இதாயிட்டே இருக்கு. இந்த வாரமும் எடுக்க முடியாது, நெக்ஸ்ட் வீக் தான் நம்ம ஃபிலிம் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஸோ ஒரு மேக்கப் டியூட்டோரியல் கண்டிப்பா தீபாவளி வரதில்ல, அதனால ஒன்னாச்சும் எடுக்கணும். 3 வீடியோ வந்து இன்னைக்கு ஷூட் பண்ணும். ஸோ இன்னைக்கு வந்து அப்படியே சில்லா விட்டுருந்தா. நான் லாஸ்ட் வீக் தான் ஒரு நாளைக்கு 2-2 வீடியோ போட்டுட்டு இருந்தேன். இனிமே வந்து ஒரு வீடியோ தான். அது என்ன நினைச்சேன்னு தெரியல, எதுனாலும் தெரியல. நான் வாட்டிக்கு அடிச்சு விட்டுட்டு இருந்தேன் 2-2 வீடியோ போட்டுட்டு. நான் ஆக்சுவலி என்ன நினைச்சேன்னா, இந்த பேக்ரவுண்ட் செட் பண்றது வந்து உங்களுக்கு காட்டலாம், இது ஒரு பெரிய பேக்ரவுண்டான்னு கேட்கக்கூடாது, இதெல்லாம் காட்டலாம் நினைச்சேன், காட்ட முடியல. இப்போ வந்து ஃபர்ஸ்ட் நம்ம வந்து மேக்கப் டியூட்டோரியல் எடுக்கணும். அதுக்கு முன்னாடி ஒரு லிப்ஸ்டிக் ஸ்வாட்ச் வீடியோ எடுத்துடலாமா பார்க்குறேன். ஏன்னா அது மேக்கப் இல்லாமல் மேக்கப் போட போடணும் இல்லையா. ஸோ அதனால ஸ்வாட்ச் வீடியோ எடுத்துட்டு அடுத்து வந்து மேக்கப் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்க்குறேன். நான் இன்ட்ரோ தானே இன்னும் பேசிகிட்டு இருக்கேன், 5 நிமிஷமா. ப்ரொஃபஷனல் யூடியூபர். ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி கேவலமான வீடியோஸ்லாம் பிடிக்கணும்னா கண்டிப்பாக சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படின்னு வீடியோ லைக் பண்ணிடுங்க. அண்ட் இதுதான் என்னோட இன்ஸ்டாகிராம் ஹேண்டில், எங்கேயும் போய் எனர்ஜி கட் பண்ணி பாருங்கள். நம்ம வந்து இப்போ ப்ளாக் போகலாம். இப்போ வந்து நான் ஐப்ரோ வந்து லைட்டா ட்ரிம் பண்ணி போறேன். பல வாரங்கள் ஆச்சு பண்ணி. நான் நேத்தே பண்ணணும்னு நினைச்சேன், இந்த ரேசரை வந்து தொலைச்சிட்டேன். இப்பதான் கண்டுபிடிச்சேன். இப்போ நம்ம வந்து ஐப்ரோ ட்ரிம் பண்ணிட்டு வேலையை ஆரம்பிக்கலாம். இல்லைனா மேக்கப் வந்து ஒரு மாதிரி நீட்டாகவே இருக்காத மாதிரி இருக்கும் எனக்கு. அதனால ஐப்ரோ நான் வந்து இப்போ ட்ரிம் பண்ணி போகிறேன். இந்த ப்ராடக்ட்லாம் வந்து நேற்று ஒரு மேக்கப் டியூட்டோரியல் எடுத்தேன்னு சொன்னால அதுவும் இருக்கு. இன்னைக்கு எடுக்க வேண்டிய ப்ராடக்ட்டும், இன்னைக்கு டியூட்டோரியல் எடுக்க வேண்டிய ப்ராடக்ட்டும் எடுத்து வச்சிருக்கேன். அதனால என்னோட குட்டி டேபிளும் வந்து இப்படி ஃபுல்லாக கிடக்கும். ஸ்வாட்ச் வந்து 1/3 முடிஞ்சிருக்கு. இப்போ மேக்கப் இல்லாமல் தான் ஸ்வாட்ச் பண்ணியிருக்கேன். அண்ட் லிப்ஸ்டிக் இந்த மாதிரியும் ஸ்வாட்ச் பண்ணி காட்டிட்டேன். இப்போ இதுக்கு அடுத்து வந்து மேக்கப் போட்டு ஸ்வாட்ச் பண்ணி காட்டணும். அண்ட் தென் இன்ட்ரோ அவுட்ரோ பேசணும். அடுத்து இந்த லிப்ஸ்டிக் எப்படி இருக்குது, இதோட ரிவ்யூ குட்டியாக அது ஒன்று கொடுக்கணும்.
பண்ணணும். இந்த மாதிரி தான் நான் வந்து லிப்ஸ்டிக் ஸ்வாட்ச் வீடியோ வந்து எப்பவுமே எடுப்பேன். கட் பண்ணி இந்த மாதிரி ஸ்வாட்ச் வீடியோ மட்டும் எப்பவுமே ரொம்ப நேரம் ஆகும், ஏன்னா இந்த மாதிரி செக்மெண்ட்டாக எடுக்கிறதுனால. அண்ட் எடிட்டிங்கும் ரொம்ப நேரம் ஆகும், ஏன்னா அந்தந்த கிளிப்பை எடுத்து அண்ட் அதை ரெண்டுத்தையும் கம்பைன் பண்ணி ஒரே மாதிரி வச்சு அதெல்லாம் நிறைய இருக்கு. ஸோ அதனால எப்பவுமே ஸ்வாட்ச் வீடியோ மட்டும் கொஞ்சம் அப்படி இருக்கும், ரொம்ப எஃபர்ட் போடுற மாதிரி இருக்கும். இப்போ வந்து அம்மா சாப்பிட கூப்பிட்டாங்க, சாப்பிட்டுட்டு நம்ம அந்த மேக்கப் டியூட்டோரியல் வந்து ஸ்டார்ட் பண்ணணும். 3:00 ஆகுது, வி ஹாவ் ஆம்பிள் அமௌண்ட் ஆஃப் டைம். முடிஞ்சா நான் வந்து நாளைக்கு வீடியோவும் எடிட் பண்ணிடலாம் போல, நம்மளுக்கு அவ்வளோ டைம் இருக்கு. நான் போய் சாப்பிட்டு வந்துடுறேன். அண்ட் நான் சாப்பிட்டு வர பிரேக்ல வந்து ஒரு குட்டி ப்ராடக்ட் ரிவ்யூ வந்து நம்ம பார்த்துடலாம். ஸோ இன்னைக்கு நம்ம வந்து ப்ராடக்ட் ரிவ்யூல பார்க்க போற ப்ராடக்ட்ஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, டெர்மாகோல இருந்த இந்த விட்டமின் இ மாய்ஸ்சரைசர் அண்ட் சீரம் தான். இது வந்து என்னென்ன, யார் யூஸ் பண்ணும், எப்பெல்லாம் யூஸ் பண்ணும் அப்படின்றத நான் இப்ப சொல்றேன். ஃபர்ஸ்ட் வந்து மாய்ஸ்சரைசர் பாத்திரலாம். மாய்ஸ்சரைசர் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி தான் பேக்கேஜிங் கொடுத்துருக்காங்க. இது வந்து 3% விட்டமின் இ ஃபேஸ் மாய்ஸ்சரைசர். இது வந்து ட்ரை அண்ட் ஃபிளேக்கி ஸ்கின் அவங்களுக்கு வந்து இது கரெக்டா இருக்கும் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. பட் ஆனா நான் ட்ரை பண்ணும் போது இது வந்து நம்ம, அதாவது நம்மனா நான் ஆயிலி ஸ்கின், ஆயிலி ஸ்கின்னும் நீங்க வந்து இதை ட்ரை பண்ணி பார்க்கலாம். கண்டிப்பா இது வந்து ரொம்ப லைட்டா இருக்கு அண்ட் இதுல ஃப்ரேக்ரன்ஸ் எதுவுமே கிடையாது. இதோட கன்சிஸ்டன்சி வந்து உங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்கு, ரொம்ப லைட்டா, அந்த தண்ணி வந்து ஒரு கிரீமா இருந்தா எப்படி இருக்கும் அந்த மாதிரி தான் இருக்கு. பட் நல்ல மாய்ஸ்சரைசிங்கா இருக்கு பாருங்க, காணாம போயிடுச்சு இந்த மாதிரி. இதை வந்து நீங்க எப்போ எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க டெய்லி ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு ஃபேஸ் வந்து ட்ரை பண்ணிட்டு நீங்க இந்த மாய்ஸ்சரைசர் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இதை வந்து எப்பெல்லாம் அப்ளை பண்றது அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க டே அண்ட் நைட் எப்பனாலும் அப்ளை பண்ணலாம். ப்ரிஃபரபிளி டே வந்து இதை நீங்க வந்து கண்டிப்பா ட்ரை பண்ணலாம். மாய்ஸ்சரைசிங் கிரீம்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா நீங்க டே டைம்ல யூஸ் பண்ணா நல்லா இருக்கும். இதை வந்து நீங்க எவ்ரிடே யூஸ் பண்ணலாம். விட்டமின் இ பத்தி நம்ம வந்து சொல்லவே தேவையில்ல. இது வந்து நம்மளோட ஸ்கின்ன ஹைட்ரேட்டடா வச்சுக்கும் அண்ட் ஸ்கின்ன வந்து டேமேஜ்ல இருந்து ப்ரொடெக்ட் பண்ணும். ஸ்கின்னோட பேரியர் வந்து ஸ்ட்ரென்தன் பண்றதுக்கு விட்டமின் இ ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. சோ அதனால நீங்க வந்து இந்த மாய்ஸ்சரைசர் கண்டிப்பா ட்ரை பண்ணலாம். ஆயிலி ஸ்கின்னாலும் இதை நீங்க கண்டிப்பா ட்ரை பண்ணலாம். சோ அடுத்த ப்ராடக்ட் வந்து 4% விட்டமின் இ ஃபேஸ் சீரம் தான் பார்க்க போறோம். இது வந்து எனக்கு பாட்டிலே வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது. ஒரு மாதிரி ஃப்ராஸ்டட் பாட்டில்ல கொடுத்திருந்தாங்க. இதை வந்து நீங்க எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதே மாதிரி ஃபேஸ் கிளென்ஸ் பண்ணிட்டு ஃபேஸ் வாஷ் பண்ணுவீங்களா, அதுக்கு அடுத்து ஃபேஸ் ட்ரை பண்ணிட்டு நீங்க வந்து இந்த சீரம் யூஸ் பண்ணலாம். ஒரு 2-3 டிராப்ஸே போதும், உங்க ஃபேஸ் ஃபுல்லா கவர் ஆயிடும். இதுவும் வந்து ரொம்ப லைட் வெயிட்டா இருக்கு, இதுல ஃப்ரேக்ரன்ஸ் கிடையாது. ப்ரிஃபரபிளி இதை நீங்க நைட் ட்ரை பண்ணா நல்லா இருக்கும். சீரம்ஸ் நைட் வந்து பெர்ஃபெக்டா இருக்கும் உங்க ஸ்கின்னுக்கு. ஸோ விட்டமின் இ வந்து எல்லா ஸ்கின் டைப்ஸ்க்கும் வந்து உங்களுக்கு நல்லா செட் ஆகும், எல்லாருமே யூஸ் பண்ணலாம். ஸோ இப்போ விண்டர் சீசன் வந்தாச்சு, இப்போ ஸ்கின் வந்து ரொம்ப ரொம்ப ட்ரையா இருக்கும். உங்களுக்கு ஆயிலி ஸ்கின் இருந்தாலும் உங்களுக்கு கண்டிப்பா அந்த மாய்ஸ்சரைசர், ஒரு எக்ஸ்ட்ரா மாய்ஸ்சரைசிங் வந்து தேவை. ஏன்னா நீங்க ஒழுங்கா ஹைட்ரேட்டடா வச்சுக்கலன்னா அதுவும் உங்களுக்கு வந்து பிரேக் அவுட்ஸ்க்கு காரணமா இருக்கும். ஸோ நீங்க வந்து மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்றீங்கன்னா இதுக்கு அடுத்து நீங்க எப்பயும் போல டே டைம்ல வந்து சன்ஸ்கிரீன் அப்ளை பண்ணனும். சோ நைட் நீங்க வந்து சீரம் யூஸ் பண்றீங்க இல்லையா, அதுக்கு அடுத்து நெக்ஸ்ட் டே வந்து நீங்க சன்ஸ்கிரீன் யூஸ் பண்ண மறக்காதீங்க. சோ நான் இன்னைக்கு காட்டின ப்ராடக்ட்ஸ் வந்து Amazon, Nykaa, Flipkartல அவேலபிளா இருக்கு. நான் உங்களுக்கு லிங்க் எல்லாமே கீழ டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கறேன், செக் பண்ணி பாருங்க. இந்த ப்ராடக்ட் நீங்க வந்து ட்ரை பண்ணனும் ஆசையா இருந்தனா என்கிட்ட ஒரு கூப்பன் கோடு இருக்கு, Mabel20 அப்படிங்கற கூப்பன் கோடு. நீங்க செக் அவுட் டைம்ல யூஸ் பண்ணீங்களா உங்களுக்கு 20% ஆஃபர் இந்த ப்ராடக்ட்ஸ்ல கிடைக்கும். இது வந்து இந்த ப்ராடக்ட்டுக்கு மட்டும் தான், மத்த ஆஃபர்ஸ் அண்ட் மத்த காம்போஸோட இது வந்து சேராது. ஒவ்வொருத்தங்களோட ஸ்கின் டைப் வந்து ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கும், அது உங்களுக்கு மட்டும்தான் தெரியும். சம்டைம்ஸ் அதை நம்ம டிஸ்கவர் பண்றதுக்கே ரொம்ப 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 வருஷம் ஆகும். சோ நம்ம அதை கண்டுபிடிச்சி அதுக்கடுத்து அதுக்கேத்த மாதிரி ஸ்கின் கேர் ப்ராடக்ட்ஸ் நம்ம வந்து தேடி முடிக்கிறதுக்குள்ள நம்ம வந்து ஆன்டி ஆயிடுவோம். ஸோ டெர்மாகோல வந்து ஸ்கின் அசஸ்மெண்ட் டெஸ்ட் அப்படின்ற ஒரு நியூ ஃபீச்சர் வந்து அப்டேட் பண்ணியிருக்காங்க. இந்த ஃபீச்சர்ல உங்களோட இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாத்தையும் ஃபீட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஏற்ற மாதிரி ஸ்கின் கேர் ப்ராடக்ட்ஸ் வந்து உங்களுக்கு ஏற்ற மாதிரி அது கியூரேட் பண்ணி கொடுத்துரும் அண்ட் உங்களோட ஸ்கின் கன்சர்ன்ஸுக்கு ஏற்ற மாதிரி. டெர்மாகோட ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வந்து டெர்மடாலஜிஸ்ட் மூலியமா டிசைன் பண்ணப்பட்டது அண்ட் இது எல்லாமே ஃப்ரேக்ரன்ஸ் ஃப்ரீ. நான் எல்லாத்தோட லிங்க்கையும் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், மறக்காம செக் அவுட் பண்ணி பாருங்க. இப்போ நம்ம வந்து தீபாவளி ப்ரெப் வந்து கண்டினியூ பண்ணலாம். ஸோ அரக்கப்புறக்க சாரி கட்டியாச்சு, இப்போ வந்து நம்ம மேக்கப் டியூட்டோரியல் ஸ்டார்ட் பண்ணலாம். நான் வந்து பிஃபோர் ஷாட் எடுத்துட்டேன். ஸோ இந்த சாரி தான் வந்து நான் கட்டியிருக்கேன் இந்த தீபாவளிக்கு. அதுக்குள்ளே இங்கே வந்து பின்னாடி இந்த லாஸ்ட் ஸ்ட்ரிங் இருக்கு இல்லையா, அது பேட்ரி காலியாக போயிடுச்சு, அதனால லைட்டாக டிம்மாக எரியுது அது. ஸோ இப்போ வந்து நான் மேக்கப் போட்டு முடிச்சுட்டு வந்து உங்களை பார்க்குறேன். நான் தான் திருப்பி. ஸோ என்ன ஆச்சுன்னா நான் ஆங்கிள் செட் பண்ணுறதுக்கே இவ்வளோ நேரம் ஆச்சு. போயிடுச்சு
விஷயம் எல்லாம் செட் பண்ணிட்டு கரெக்டா உட்கார்ந்து ரெக்கார்ட் பட்டன் அமுக்குறேன், கரண்ட் போயிடுச்சு. கரண்ட் போயிடுச்சு. சோ அதனால ஒரு டே கவ போயிடுச்சு, இப்ப மழை போயிடுச்சு. ஆமா, மழை டே கவ போகாது போகாது. ஸோ இப்போ கரண்ட் வர வரைக்கும் வெயிட் பண்ணி தான் வீடியோ எடுக்கணும். இன்னைக்கு ஒன்று கூட எடுக்கல, எடுக்க உட்காந்தோடனே நேற்று இதே தான் ஆச்சு. புலம்பிட்டே இன்னைக்கு வந்து ஃப்ரெஷ் ஸ்டார்ட்டாக பண்ணேன், முடியல. கடவுள் ஒத்துழைக்க மாட்டாரு. ஸோ வந்து கரண்ட் வந்தோடனே வந்து பார்க்குறேன், சாரியை கட்டிட்டு வர இவ்வளோ நேரம் எப்படி உட்கார போகிறேன்னு தெரில, கரண்ட் வர இல்லாமல். ஐயோ, ஸோ ஃபைனலி கரண்ட் வந்துருச்சு. இப்போ நான் வந்து வீடியோ ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஸ்கின் ப்ரெப்பிங் டன். இப்போ நம்ம வந்து மேக்கப் போகலாம். மேக்கப் முடிஞ்ச அளவுக்கு ஃபாஸ்ட்டாக பண்ணோம். நான் லாஸ்ட்டாக அப்டேட் கொடுக்கும்போது 3 மணியோ என்னமோ பார்த்தேன்னு நினைக்கிறேன். இப்போ 5:00 ஆயிடுச்சு, 5 தாண்டிருச்சு. கடகடன் பண்ணோம் இல்லைன்னா மாட்டிப்போம். நான் மேக்கப் வந்து முடிஞ்ச அளவுக்கு ஒரு 1 hourல், மேக்கப்னு இல்லை இந்த ஹோல் வீடியோவே 1 hourல முடிச்சிடலான்னு பார்க்குறேன். இன்னும் ஒரு வீடியோ தான் எடுக்கணும் அடுத்து. ஸோ அதனால் இட்ஸ் குட். நான் இந்த வீடியோ எடுத்து முடிச்சுட்டு வந்து பார்க்குறேன். ஆல்மோஸ்ட் முடிச்சாச்சு. கண்ணிலலாம் ஃபுல்லாக முடிச்சிட்டேன். இப்போ இன்னும் மஸ்காரா மட்டும்தான் ஆட் பண்ணணும். என்ன ஆயிடுச்சுன்னா மெமரி கார்டு ஃபுல் ஆயிடுச்சு. ஸோ அதை வந்து கிளியர் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இந்த மாதிரி தான் ஏதாவது ஒன்று ஆகிட்டே இருக்கும் நம்ம வாழ்க்கையில். என்ன பண்ணுறது, இப்போ அம்மா வந்து சும்மா ஸ்நாக்ஸ்க்கு கேக் கொடுத்துட்டு போனாங்க, இப்போது காஃபியும் போட்டுருவாங்க. 5 மினிட்ஸ் உட்காந்துட்டு அதுக்கடுத்து மிச்சம் வேலையை பார்க்குறான். இது வந்து அதுவாக காப்பியாகி முடிக்கட்டும். நான் இதை எப்போ எடுத்து முடிக்க போகிறேன்னு தெரில. இதனால தான் இந்த மேக்கப் டியூட்டோரியல் வந்து இந்த மாதிரி சாரீலாம் போட்டு எடுக்கவே மாட்டேன் நான். ஐயோ, ஏன்னா எல்லாமே நானே அரேஞ்ச் பண்ணுறேன்ல. ஸோ அதனால எனக்கு சோம்பேறித்தனமாக இருக்கும். நான் இதை முடிச்சுட்டு வந்து பார்க்குறேன். ஃபைனலி வீடியோ எடுத்து முடிச்சாச்சு. நான் இந்த மாதிரி தான் ரெடி ஆகியிருக்கேன். ரொம்ப நாள் ஆச்சு சாரீ இந்த மாதிரி ஃபுல் கெட்டப்லாம் போட்டு. ஸோ இப்போ அடுத்து நம்ம இன்னும் ஒரு வீடியோ தான் எடுக்கணும். இதே இதில் வந்து நான் மாற்றிடலாம் அப்படின்னு பார்க்குறேன். ஐ மீன் ட்ரெஸ் மட்டும் சேஞ்ச் பண்ணிக்கலாம் அப்படின்னு. ஸோ நான் அடுத்த வீடியோக்கு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டேன். இப்போ வந்து நம்ம இதுக்கு என்ன இயரிங் என்ன போடலாம் அப்படின்றத பார்ப்போம். இந்த மாதிரி பாக்ஸஸில் தான் என்னோடய இயரிங்லாம் வந்து தனித்தனியாக ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். ஒன்று ஒன்றுத்துக்கு ஒரு ஒரு இது மாதிரி. இதை வந்து இந்த மாதிரி குட்டி குட்டி ஸ்டட்ஸ் இருக்கிறதுலாம். 2 வந்து இந்த மாதிரி ட்ரெடிஷ்னல் இதுக்கு. 1 டப்பா வந்து வெறும் ஜிம்கிக்கே இருக்குது. இது ஃபுல்லாக வந்து ஜிம்கி. இதிலேருந்து நம்ம செலக்ட் பண்ணலாம் இப்போது. ஸோ ஃபைனலி வீடியோ எடுத்து முடிச்சுட்டேன். நடுவில் திருப்பி மெமரி கார்டு ஃபுல் ஆயிடுச்சு அப்படின்னு வந்துச்சு. போட்டு பார்த்தா மெமரி கார்டில் அவ்வளோ இடம் வந்தது, என்னன்னு தெரியலை. ஸோ என் ரூம் வந்து இப்படி இருக்குது. இப்போ டைம் வந்து 8:00 ஆகுது. நான் வந்து இது எல்லாமே க்ளீன் பண்ணிவிட்டு நம்ம நாளைக்கு வீடியோ எடிட் பண்ணுறதுக்கு அவ்வளோ டைம் இருக்குது. ஸோ நான் இப்போ வந்து என்ன நினச்சேன்னா, நேற்றும் நம்ம வந்து வ்ளாக் எடுக்கலை, இன்றைக்கி மட்டும் தான் எடுத்தோம். ஸோ இப்போது இந்த வீடியோ மட்டும் நான் வந்து வ்ளாக் போட்டேன்னா இத்தனூண்டு தான் வீடியோ வரும். ஸோ அதனால் நாளைக்கு ஒரு நாள் நான் என்னோடய வீக் டே ஒர்க் நான் எப்படி பண்ணுவேன் அப்படின்றதையும் அட்டாச் பண்ணிக்கலாம். நான் நடுவில் குட்டி குட்டி சீன்ஸ் வந்து காட்டுறேன். என்னால் ஃபுல்லாக பேச முடியுமான்னு தெரியல. ஸோ இப்போ நான் வந்து மேக்கப் ரிமூவ் பண்ணிவிட்டு அடுத்து எதுவும் நான் பண்ணேன்னா உங்ககிட்ட காட்டுறேன். இப்போ தான் லஞ்ச் பிரேக் முடிஞ்சது. இப்போ எனக்கு ஒரு மீட்டிங் இருக்குது. மீட்டிங் முடிச்சுட்டு நம்ம ஒர்க் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிவிட்டு இன்றைக்கி மெஹந்தி வைக்க வெளியே போகலாம் அப்படின்ட்டு ஒரு பிளான் இருக்குது. டைம் இருந்தால் நம்ம போய் கை ஃபுல்லாக போட்டுட்டு வரலாம். அங்கே ஜிஏ ரோடு இருக்கு இல்லையா, யாருக்கு தெரியும் தெரியல, அங்கே வந்து ரோட்டில் ரோட் சைடில் வந்து உட்காந்துருப்பாங்க இந்த மாதிரி போட்டு விடுறதுக்கு. சவுகார்பெட்டில் இருப்பாங்களே அந்த மாதிரி. ஸோ அதனால் அங்கே போகலாம் அப்படின்னு ஒரு பிளான். நம்ம ஒர்க் வந்து சீக்கிரம் முடிச்சிட்டோம் அப்படின்னா நம்ம கண்டிப்பாக போகலாம். ஏன்னா இங்கேருந்து போகிறதுக்கே அது கொஞ்சம் தூரம். அண்டு தீபாவளி வந்து கிட்ட வருது இல்லையா, நாளன்னைக்கு தீபாவளி. ஸோ அதனால் கண்டிப்பாக பயங்கர கூட்டமாக இருக்கும். அதனால் நம்ம முடிஞ்ச அளவுக்கு போயிட்டு சீக்கிரம் வர பார்க்கணும். அம்மாக்கு வெயிட்டிங். நான் போயிட்டு நான் காட்டுறாங்க.
செம்ம டார்க்கா ஸ்டெயின் ஆயிருக்கு. பின்னாடி வந்து அவ்வளோவா தெரியாது நம்ம கலருக்கு, ஸோ அதனால அதை விட்டுருங்க. இங்கே டார்க்கா ஸ்டெயின் ஆயிருக்கு. ஸோ இந்த மெட்டீரியல் தான் நான் நேற்று வாங்கினேன், காட்டன் மெட்டீரியல் இருக்கிற மாதிரி. ஷால் மட்டும் ஷிஃபோனில், எனக்கு இந்த மாதிரி தான் மெட்டீரியலும் பிடிக்கும். அண்ட் இதில் இந்த மாடல்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சதுன்னு எடுத்துட்டேன். ஸோ தீபாவளி ட்ரெஸ்ஸாக இருக்கட்டும் அப்படின்ட்டு இது வந்து இதான் டாப் இந்த மாதிரி தான் வருது, சாண்டல் கலரில். ஃப்ரண்டில் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி ஃபுல்லாக ஒர்க் இருக்குது, இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அண்ட் பேண்ட் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி பிளெயினாக பிங்க் கலரில் இருக்குது. இந்த மாதிரி மாடலுக்கு வந்து கேதரிங் பேண்ட் நல்லாயிருக்கும், பட் நான் வந்து இந்த பிங்க் கலர்லேயே வந்து ஆங்கிள் லென்த் லெகிங்ஸ் எடுத்துட்டேன், ஸோ நான் அதை தான் போடுவேன். இது வந்து இந்த மெட்டீரியல், இதுவும் காட்டன் தான். இதுவும் வந்து சாண்டல் கலரில் உங்களுக்கு இந்த மாதிரி ஃபுல்லாக இது வந்து த்ரெட் ஒர்க் இதில், அண்ட் இது ஃபுல்லாக பீட்ஸ் இருக்குது. சூப்பராக இருந்தது பார்க்குறதுக்கு. வந்து இது கொஞ்சம் சிம்பிளாக இருக்குது இதை கம்பேர் பண்ணும்போது, பட் ஆனாலும் உங்களுக்கு இதில் வந்து அந்த ஒர்க் டீட்டெயிலிங்லாம் ரொம்ப அதிகம். இதை தான் உங்களுக்கு நெக் யோக் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஷால் வந்து ஷிஃபோன் தான், பட் ஆனால் இந்த ஷால் வந்து ரொம்ப பிளெயினாக இருந்துச்சு. அண்ட் இது தான் வந்து பேண்ட், இதுக்கும் நான் வந்து இதே கலரில் லெகிங் எடுத்துட்டேன். அடுத்தது இது தான், இது ஒரு மாதிரியான ஒரு க்ரீன் அண்ட் மஸ்டர்ட் எல்லோ கலந்த மாதிரி ஒரு கலரு. அண்ட் இதுலேயும் அந்த சம்கி சீக்வன் டீட்டெயிலெலாம் கொடுத்துருக்காங்க. அண்ட் இங்கெல்லாம் அந்த லூப்பிங்லாம் வச்சு ரொம்ப அழகாக இருக்குது. இதோட கலர் காம்பினேஷனே நல்லா இருந்தது. அண்ட் இது வந்து ரொம்ப அடிக்கிற மாதிரி, அந்த ஓவர் த டாப்பாக கிராண்டாக சக ஜகன்லாம் இல்லை, சிம்பிளாக இருந்தது, அதனால எடுத்தேன். இதுதான் டாப். அண்ட் பாட்டம் வந்து எங்கள் இதுதான் பாட்டம். இதுக்கு வந்து பட்டியால நம்ம வந்து ஸ்டிச் பண்ணால் நல்லாயிருக்கும். அண்ட் எனக்கு இந்த கலரில் லெகிங் கிடைக்கல, அதனால் நான் இந்த பேண்ட் தான் தைக்கணும். ப்ராபப்ளி பட்டியால தான் தப்பேன்னு நினைக்கிறேன், ஏன்னா இது ரெண்டுத்துக்கும் லெகிங் இல்லை கேதரிங் மாதிரி தைக்கிறேன்றனால இது மட்டும் லூஸ் பேண்டாக இருக்கும். ஷாலில் வந்து இந்த மாதிரி தான் இருக்குது, இது மட்டும் ஷால் கொஞ்சம் வேலை இருக்கிற மாதிரி இருக்குது, இந்த மாதிரி பார்டர்லாம் கொடுத்து. இந்த மெட்டீரியலோட ப்ரைஸ் வந்து 870 ருபீஸ். இந்த காட்டன் இது வந்து 640 நினைக்கிறேன், 640 ருபீஸ். இந்த ஃபர்ஸ்ட் ஒன் எடுத்துருந்தோம்ல, என்னோட ஃபேவரட், இது வந்து 790 ருபீஸ். இதே மாதிரி டிசைன் வந்து வேற வேற மாதிரி இருந்தது, ஒரு பொண்ணு மட்டும் ஃபுல்லாக ஃப்ராக் விரிச்சு ஆடுற மாதிரி இருந்தது வேற வேற கலர் காம்பினேஷனில், பட் இந்த ரெண்டு பொண்ணுங்க நிற்கிற மாதிரி இது ஒன்று தான் இருந்தது. அண்ட் எனக்கு பிடிச்ச காம்பினேஷன்றனால நான் உடனே எடுத்துட்டேன். இது மூணுமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஆக்சுவலி நாலு எடுத்திருந்தேன், கஷ்டப்பட்டு ஒன்று வந்து வச்சுட்டு வந்துட்டேன் நான். ஸோ இது மூணு தான் நம்மளுக்கு வந்து தீபாவளி பர்ச்சேஸ். இது ஆப்வியஸாக நாளைக்கு தீபாவளி, என்னால் அதுக்குள்ளே ஸ்டிச் பண்ணி போட முடியாது. என் ஃப்ரெண்டோட கல்யாணம் வருது, அதுக்கு வந்து இது போடுவேன்னு நினைக்கிறேன், அதுக்குள்ளே நம்ம ஸ்டிச் பண்ணி போட்டுடலாம். ஸோ இப்போ தான் வந்து ஒர்க் முடிச்சிருக்கேன், எல்லாம் சத்தமாக இருக்கும், பட்டாசு வெடிச்சிட்ருக்காங்க. மறுபடியும் நல்லா டார்க் ஆயிடுச்சு. இது வந்து நான் ரெண்டு கைக்கும் ஃபுல்லாக போட்டதுக்கு வந்து 500 தான் சார்ஜ் பண்ணாங்க. இப்போ வந்து காஃபி கொடுத்துட்டாங்க அம்மா, நம்ம காஃபி குடிச்சிட்டு இன்ஸ்டாக்கு ரீல் எடிட் பண்ணும், யூடியூப்க்கு வீடியோ போடணும், அதை இன்றைக்கே போடணும் யூடியூப்பில், இன்ஸ்டாலையும் இன்றைக்கே போடணும், ஏன்னா நான் ரெண்டு நாளாக ஆக்டிவாக இல்லை, எங்கே போனேன்னு தெரியல அப்படின்ற மாதிரி இருக்குது. ஸோ அதனால் இப்போ நம்ம அந்த எடிட்டிங் ஒர்க் பண்ணோம், வீட்டுக்கு கெஸ்ட் வந்திருக்காங்க. ஸோ இன்றைக்கி நாளைக்கு ஃபுல் ஹெக்டிக்காக இருக்க போது, நாளைக்கு நான் தனியாக வ்ளாக் எடுக்க போகிறேன். நான் இன்றைக்கி நைட் வரைக்கும் இந்த வ்ளாக் கண்டினியூ பண்ணுறேன், அதுக்கப்புறம் நம்ம முடிச்சிடலாம் ஓகேவா. இது வந்து வீக்கெண்ட் வ்ளாகாக ஸ்டார்ட் ஆகி அப்படியே வீக் டே வ்ளாகாக அப்படியே போயிட்டே இருக்குது, இத்தனை நாள் ஆகுது, மூணாவது நாள் நினைக்கிறேன். ஸோ இப்போ நான் வந்து எடிட் பண்ண போகிறேன், ரீல்ஸ் அதுக்குள்ளே எடிட் பண்ணி முடிச்சாச்சு. ஒரு 5 to 6 minutes தான் ஆச்சு, அதிசயம் இவ்வளோ சீக்கிரமாக எடிட் பண்ணதில்லை. அதை நான் அப்படியே யூடியூப்லேயும் போஸ்ட் பண்ணிட்டேன், இன்றைக்கி இன்ஸ்டாலேயும் 2 வாட்டி போஸ்ட் பண்ணிட்டேன், யூடியூப்லேயும் 2 வாட்டி போஸ்ட் பண்ணிட்டேன். இப்போ யூடியூப்க்கு இன்றைக்கி போடுறதுக்கு நான் இப்போ உட்காந்து எடிட் பண்ணும். ஸோ அதை இன்னும் ஒரு 2 hours அதை நான் போஸ்ட் பண்ணிடுவேன்னு நினைக்கிறேன். கை ஆட்டி ஆட்டி பேசுகிறேன்னா, ஏன்னா என் விரல்கள் வந்து இந்த மாதிரி இப்படி இருக்காதனால நான் வந்து ஜெல் நெயில் பாலிஷ் வைக்கலாம் அப்படின்ட்டு ஒரு ஐடியா இருந்துச்சு. ஏன்னா இந்த அளவுக்கு நம்ம மெஹந்தி வச்சுருக்கோமே, ஜெல் நெயில் பாலிஷ் வைக்கலன்னா நல்லா இருக்காது அப்படின்ட்டு நான் அது பிளான் வச்சுருக்கேன். நைட் நம்ம அதையே வைக்கணும். ஸோ இன்னைக்கு வந்து ஆல் நைட்டர்னு நினைக்கிறேன், நான் திருப்பி வரேன். ஸோ எடிட் பண்ண எல்லாமே செட் பண்ணி உட்காந்துட்டேன். உட்கார்ந்த அப்புறம் வந்து நம்மளுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வருது, என்னென்னா சரத் வந்து அடுத்த வீடியோ அப்லோட் பண்ணிட்டார் அப்படின்ட்டு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு வீடியோ,
அப்படின்ட்டு ரொம்ப ஹைப் இருந்தது. டீம்ல இருக்கிற எல்லாருமே போஸ்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. இன்னைக்கு லைனா வ்ளாக் வேற அப்டேட் பண்ணிட்டு இருந்தாங்க. அதனால ஹைப் லெவல் வந்து அப்படியே மேல எகிரிட்டு இருக்கு. கிரே உல்ஃப் வாசு இருக்காரு இல்லையா, அவரும் வந்து அதே லொகேஷன்ல போய் பண்ணியிருந்தாரு ஹண்டர் மேனு. அதுவே வேற லெவல்ல இருந்தது. இது இன்னும் எப்படி இருக்கும் தெரியல. சோ இந்த வீடியோ வந்து கரெக்டா 1.5 மணி நேரம். இப்ப டைம் வந்து 9:00 ஆக போகுது. சோ இப்ப நம்ம வந்து வீடியோ பார்த்துட்டு வீடியோ எடுத்து பண்ணா என்ன முடியாது. நான் வந்து இதை எப்பவுமே என்ன பண்ணுவேன், நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி ஃபோன்ல பார்ப்பேன். ஃபோன்ல பார்த்துட்டு அப்புறம் டிவியில பார்ப்பேன். அதை பெருசா தெரியும், ஆனா சவுண்ட் வந்து டிவியில ரொம்ப கேட்காது இல்லையா. ஃபோன்ல வந்து ஹெட்ஃபோன் போட்டுட்டு அப்படியே நைட் எல்லாரும் தூங்கின அப்புறம் பார்க்கும்போது வேற லெவல் எக்ஸ்பீரியன்ஸா. பட் ஆனா இப்போ வந்து இதை நான் வந்து லேப்ல பார்க்க போறேன். கொஞ்சமாச்சும் முடிஞ்ச அளவுக்கு பெரிய ஸ்கிரீன்ல வேணும் அப்படின்ட்டு. ஸோ நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். ஆனா அது எதுவுமே இந்த அளவுக்கு ஒரு பெரிய பாதிப்பை எங்க யாருக்கும் கொடுத்தது இல்ல. அந்த இரவு எங்களுக்கு நடந்த விஷயம் எங்க வாழ்க்கையே புரட்டி போட்டுருச்சுன்னு தான் சொல்லணும். அந்த இடத்துல இருந்து நம்ம உயிரோட திரும்ப வருவோமான்ற ஒரு மிகப்பெரிய கேள்வி ஆழ மனசுல தோணிட்டே இருந்துச்சு. அந்த இடத்துல இப்பதான் டின்னர் முடிஞ்சது. ஸோ நான் வந்து ஷரத்தோட வீடியோ பார்க்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு லாஸ்டா வச்சேன் இல்லையா. அது வந்து 1.5 மணி நேரம் வீடியோ. நான் வந்து ஆல்மோஸ்ட் 2 மணி நேரம் மேல நான் அந்த வீடியோ பார்த்தேன். பிரேக் எடுத்து பிரேக் எடுத்து பிரேக் எடுத்து, ஏன்னா என்னால அப்படியே ஹார்ட் வந்து மேலே போயிடுச்சு. எனக்கு சும்மாவே வந்து இந்த சண்டை படம்லாம் நான் வந்து பார்க்க மாட்டேன், ஏன்னா எனக்கு ரொம்ப பேனிக் ஆகும். அடிக்கிறதெல்லாம் வந்து எனக்கு உள்ளுற மாதிரி வலிக்கிற மாதிரி இருக்கும். ஐயோ அதெல்லாம் நான் தாங்கவே முடியாது. ஐயோ இன்னைக்கு வீடியோ வந்து அவ்வளோதான். லிட்ரலாக வந்து படத்தில் வந்து அந்த எட்ஜ் ஆஃப் த சீட் அந்த சீக்வன்ஸ்லாம் வைப்பாங்க இல்லையா, என்ன ஆக போதும் அடுத்து, அந்த மாதிரி அதில் நிறைய ஷார்ட்ஸ் இருந்தது. அவங்க எப்போயுமே எக்ஸ்ப்ளோரிங் பண்ணுறது வந்து முக்காவாசி பேஸ் பண்ணுறது வந்து கோஸ்ட் இதெல்லாம் இருக்கும். இந்த வாட்டி வந்து மனுஷங்க கோஸ்ட் அது பேய்ங்க கிட்ட கூட இருந்து தப்பிச்சிடலாம் போல. ஐயோ முடியல, நான் ஏன் அவ்வளோ பயந்துன்னு தெரியல. நான் என்ன பண்ணேன்னா, என்னோட பால்கனி கதவு இருக்கு இல்லையா, அது வந்து ஃபர்ஸ்ட்டு ஓப்பனில் இருந்துச்சு. ஓப்பனில் இருந்துட்டு நான் மட்டும் தனியாக பார்க்கணும் அப்படின்ட்டு நைட் லேம்ப்லாம் போட்டு லைட் ஆஃப் பண்ணிட்டு பார்த்துட்டு இருந்தேன். அடுத்து ஒரு 10-6 மினிட்ஸ்லேயே வந்து எனக்கு பயம் வந்துருச்சு. இந்த கதவை நான் மூடிட்டேன். மூடிட்டு வேணாம் நான் நம்ம கதை மூடியே பார்ப்போம் அப்படின்ட்டு அந்த மாதிரி அந்த அளவுக்கு ஒரு மாதிரி அந்த இது ஸ்டார்டிங் வீடியோ ஸ்டார்டிங்லேயே வந்துருச்சு அது. அண்ட் அதில் வந்து இது வரைக்கும் நான் வந்து பார்க்காத ஒரு சம்பவம் என்னென்னா, ஷரத் வந்து ஷரத் பயந்துருக்காரு. இப்போ ரீசெண்ட் வீடியோவில் வந்து லைட்டாக அவருக்கு வந்து பயம் இருக்குது. பட் ஆனால் அந்த வீடியோவில் தான் அவர் வந்து அந்த ஓகே அவ்வளோதான் மேபி இதுதான் போல லாஸ்ட் அப்படின்ட்டு ஒரு செகண்ட் அவர் அழுவார். அப்படியே ஒரு மாதிரி கதறி அங்க வந்து எனக்கு இன்னும் வந்து ஒரு மாதிரி அலறிடுச்சு. எனக்கு தெரியும் அவங்க சேஃபா வந்துட்டாங்க, பர்த்டே எல்லாம் செலிப்ரேட் பண்ணாங்க எல்லாமே. அப்பயும் வந்து அந்த ஒரு பயம் உள்ள, ஐயோ அடுத்து என்னாச்சு அப்படின்ட்டு. அதுவும் லாஸ்ட் சீக்வன்ஸ் எல்லாம் வேற லெவல். அவ்வளவு கிட்ட வரும் என் வீடியோ பார்க்குறவங்க கொஞ்சம் பேர் அவங்க வீடியோவும் பார்ப்பீங்க, அதனால வந்து நான் இதை சொல்கிறேன், இந்த பேசுகிறேன். இல்லைனா ஒரு சில பேருக்கு புரியாது. ஸோ இன்னும் வந்து அவங்களோட வீடியோ பார்க்கல அப்படின்னா நான் வந்து நான் என்ன சொல்லுவேன்னா, கண்டிப்பாக போய் பாருங்கள், மெயினாக அந்த வீடியோ பாருங்கள். ஆல்ரெடி இந்த மாதிரி ஒரு பூஜை பண்ணுறதுலாம் வந்து ஷரத்தோட பழைய வீடியோவில் ஒன்று மாட்டியிருக்கு. பட் ஆனால் அது இந்த அளவுக்கு மாட்டல, அதை அவர் தனியாக கேப்சர் பண்ணார் பழைய வீடியோவில். நான் என்ன நினச்சேன்னா ஏதோ ஒரு பேய் தான் போல, ஏன்னா அவர் வந்து கிட்ட போகும்போது அந்த இடத்துல யாருமே இருக்க மாட்டாங்க. அந்த ஆளே வந்து அப்படியே டிசப்பியர் ஆயிடுவான். அந்த மூமெண்ட்ல ஷரத் ரொம்ப பயந்தாரு. ஐயோ வாழ்க்கையில நான் பண்ணாத ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணேன் அப்படின்னு சொல்லுவாரு. இந்த இதெல்லாம் வேற லெவல். ஐயோ சொல்றதுக்கு வார்த்தை இல்ல. சரியான இந்த தீபாவளி டைம்ல தான் கரெக்டா வந்து அஜித்தோட படம் இல்லைன்னா விஜயோட படம் அந்த மாதிரி ஏதாவது ஒரு பெரிய ஆளோட படம் வந்து ரிலீஸ் ஆகும். அந்த மாதிரி ஒரு ஃபீல் இருந்தது. அண்ட் அந்த லொகேஷனோட வீடியோ அதோட முடியல. இன்னொரு வீடியோவும் வருதான், அது மேபி நெக்ஸ்ட் வீக் வரும்னு நினைக்கிறேன். அதுக்கும் நம்ம வந்து காத்திருப்போம். இப்போ வந்து நான் போயிட்டு 2 வீடியோ நம்ம வந்து எடிட் பண்ணோம். நைட்டு தூங்க போகும்போது பெட்ல படுத்துக்கிட்டே நான் வந்து ரீல்ஸ் நாளைக்கு போட வேண்டியதை வந்து எடிட் பண்ணோம். தீபாவளிக்கு ஒரு சாரீ கட்டிட்டு ஒரு லுக் பண்ணேன், அதை வந்து நம்ம எடிட் பண்ண வேண்டிய வேலை இருக்கு. இந்த விளாக் வந்து நான் தயவு செஞ்சு இப்பயே முடிச்சுக்கிறேன். இது இன்னும் எவ்வளோ தூரம் போகும்னு எனக்கு தெரியல. ட்ரெஸ்ஸும் தைக்க கொடுத்துட்டேன், அதை நாளன்னைக்கே கொடுத்துருவாரு. நாளைக்கு வந்து தீபாவளி, அதை வந்து தனியாக தீபாவளி விளாகாக எடுக்கிறனால எதுவுமே பெருசாக நாங்கள் பண்ணவே மாட்டோம். அந்த செலிப்ரேட் பண்ணுறது அது இது எதுவுமே கிடையாது. எனக்கு ஒர்க் இருக்குது.
அண்ட் வீடியோ எடிட் பண்ணுற ஒர்க் இருக்குது. அது அதாவது ஆஃபீஸ் ஒர்க் இருக்குது, வீடியோ எடிட் பண்ணுற ஒர்க் இருக்குது. அது தவிர்த்து என்ன நடக்கும் அப்படின்றது தெரியல. ஸோ நான் இந்த வ்ளாகை வந்து இப்பயே முடிச்சுக்கிறேன். ஹோப் யூ கைஸ் லைக் திஸ் வீடியோ. அப்படியே வீக்கெண்ட்லேருந்து வீக் டே வரைக்கும் நம்ம கூடயே ட்ராவல் பண்ணி வந்திருக்கீங்க. இது வரைக்கும் வீடியோ பார்க்குறீங்கன்னா ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த வீடியோ வந்து ஆப்வியஸாக தீபாவளி அப்புறம் தான் வரும், பட் ஆனாலும் வந்து இந்த வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் வந்து என்னுடைய ஹார்ட்லி ஹார்ட்லி விஷஸ். ஸோ நம்ம வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.